ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறது பண வசியக்கலை பற்றி நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலி நீங்க வந்து பாத்தீங்கன்னா பண வசியக்கலை, பண ஈர்ப்பு போகலாம், பண அதிர்வு, இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் நீங்க அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுல என்ன சொல்றாங்களோ அதை இந்த வீடியோ நான் கொடுக்க போறேன். ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா நான் இது போல நிறைய ப்ரோக்ராம்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். அதுல சொன்ன விஷயங்களை உங்களுக்கு நான் தெளிவாக விளக்க கொடுக்கறேன். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மனதின் சக்தி தான், அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் மட்டும் தான். லா ஆஃப் அட்ராக்ஷன் தான் நமக்கு இது எல்லாமே கொடுக்கும். முதல்ல பண வசியத்தை பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். பணத்தின் மீது நம்ம கொண்டுள்ள கண்ணோட்டங்கள் தான் நமக்கு பணம் ஒரு தடையா இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம். ஆக்சுவலி நம்ம சின்ன வயசுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மைண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பணத்தை பற்றி ஒரு தப்பான ஒரு எண்ணங்கள் நமக்கு இருக்கு. அந்த எண்ணங்கள் எது போல நமக்கு இருக்கும்னு கேட்டீங்கன்னா, பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம், பணத்தை நம்ம சம்பாதிக்கணும்னா அதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும், கஷ்டப்பட்டாதான் பணத்தை அடைய முடியும், சோ நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ஹார்ட் ஒர்க் எடுக்கிறோமோ அப்பதான் நமக்கு பணம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நம்மளோட மனதுல சின்னதுல இருந்தே விதைச்சிட்டாங்க. நம்மளுடைய முன்னோர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக ஆரம்பிச்சது ஒரு தவறான ஒரு கண்ணோட்டமா மாற ஆரம்பித்தது. சோ நீங்க பணத்தை அடையணும்னா நீங்க முதல்ல பண்ண வேண்டியது பணத்தின் மேல் நீங்க கொண்டுள்ள அந்த கண்ணோட்டத்தை முழுமையா மாற்றினா மட்டும்தான் உங்களால பணத்தை அடைய முடியும். அதாவது என்னால பணத்தை ஈர்க்க முடியும், நான் ஒரு காந்தகம் போல பணத்தை நான் ஈர்ப்பேன், எனக்கு பணம் கிடைக்கும், பணத்தை நான் ரொம்ப ஈஸியா ஈர்க்க முடியும் நம்புங்க. உண்மைய சொல்ல போனா மிக பெரிய கோடீஸ்வரங்களை ரொம்ப கஷ்டம்லாம் பட்டிருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு டெக்னிக் கண்டுபிடிச்சிருப்பாங்க, அந்த டெக்னிக்ஸ் தான் அவங்களுக்கு பணமா மாற்றி கொடுக்கும். சோ அந்த டெக்னிக்கை வந்து பாத்தீங்கன்னா அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்றது கஷ்டப்படுவாங்க. ஆனா அந்த கஷ்டம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க படுற கஷ்டமும் மத்தவங்க படுற கஷ்டமும் கம்மியா அவங்களுக்கு கம்மியா தான் இருக்கும். உங்களுக்கு வேற மாதிரி சொல்றேனே, இப்ப இந்த வீடு கட்டுறாங்க இல்லைங்களா, அவங்கள ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த மணலை தூக்குறது, செங்கலை தூக்குறது, பல மாடி ஏறி இறங்குறது, அவங்களால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் எடுக்கிறாங்க. பட் அவங்க மிகப்பெரிய கோடீஸ்வரரா இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லவே இல்ல. காரணம் ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க தங்களோட ஹார்ட் ஒர்க்கை வந்து பாத்தீங்கன்னா சரியான இடத்துல செலுத்தல. சரியான இடத்துல நம்மளோட ஹார்ட் ஒர்க்கோட ஸ்மார்ட்டா சேர்ந்து நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளாலையும் சம்பாதிக்க முடியும். சோ ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு. நீங்க முதல்ல உங்களுடைய கண்ணோட்டத்தை முதல்ல மாத்திருங்க. பணம் சம்பாதிக்கிறது கஷ்டம் கிடையாது, பணத்தை என்னால ஈர்க்க முடியும், பணம் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு முழுமையா நீங்க நம்ப ஆரம்பித்தீங்கன்னாவே போதுமானது. நீங்க பணம் ஈர்க்கிறதுல முதல் படி சக்சஸ் ஆயிட்டீங்க. ரெண்டாவது, நீங்க அதை நம்ப ஆரம்பிக்கணும். பணம் என்கிட்ட வந்துட்டு இருக்கு, நான் பணத்தை ஈர்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க அதை நம்பணும். அந்த நம்புறது எப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட மனதுல ஒரு விதமான தாக்கத்தை உண்டு பண்ற மாதிரி அந்த நம்பிக்கை ஏற்படும். எந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் நமக்கு ஒரு தாக்கம் ஏற்படும் அப்படிங்கறத மிக முக்கியமான விஷயம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஏதாவது ஒரு துக்கமான ஒரு செய்தி உங்ககிட்ட யாராவது சொன்னா உங்க மனசுல ஒரு விதமான ஒரு வலி வருந்துறீங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் அப்ரோச்சான ஒரு தாக்கம். இதுவே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸைட்மெண்டான ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் போது உங்களோட மனசுல ஒரு விதமான ஒரு சந்தோஷம் அட்டை உடம்புல புல்லரிக்கும் தெரியுங்களா, அது ஒரு விதமான உணர்வு. இது போன்ற ஒரு உணர்வுகளுக்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட உடம்புல ஒரு வைப்ரேஷனா உருவாகணும். இந்த அதிர்வலைகள் தான் பணத்தை நம்ம கிட்ட ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயமா மாறும். இந்த அதிர்வலைகள் தான் நீங்க விரும்பின பணத்தை உங்ககிட்ட இருந்து கொண்டு வரும். அதாவது பணம் என்கிட்ட இருக்கு, பணம் என்கிட்ட வரும், நான் நம்புறேன் அப்படிங்கறத விட அந்த வைப்ரேஷன் உங்களுக்குள்ள இருக்கணும், அந்த உணர்வு பூர்வமா இருக்கணும். உங்களுக்கு வேற மாதிரி சொல்லணும்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே சத்தியம் வாய்ந்ததுதான். ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா பாசிட்டிவ் விட கொஞ்சம் நெகட்டிவ் ரொம்ப சத்தியமானதா இருக்கும். அதனாலதான் வந்து எல்லாருமே நெகட்டிவ் ரொம்ப சீக்கிரமா அப்ரோச் ஆகுது. சோ நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டு அந்த வைப்ரேஷனை ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனா, அந்த வைப்ரேஷன் உங்களோட ஆள் மனதுல பதியும். ஏன்னா அந்த அதிர்வலைகள் இருக்கிறப்ப நீங்க எந்த விஷயத்தை கொடுத்தாலுமே நம்மளோட மனதுல பதியும். இதை வேற மாதிரி சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப துக்கத்துல அழுதுட்டு இருக்காங்க, அப்படியே மனசை விருத்து அப்படியே ஒரு அழுதுட்டு இருக்காங்கன்னா அந்த நேரத்துல நீங்க அவங்க மனசுல போய் ஏதாச்சும் ஒண்ணு பதிகிற மாதிரி ஒரு விஷயங்கள் சொல்லி பாருங்களேன், காலத்துக்கும் அவங்க அதை மறக்கவே மாட்டாங்க. அவங்க அழுது அப்படியே வாழ்க்கையோட எண்ட்ல இருக்கிற நேரத்துல அவங்களுக்கு நீங்க ஸ்போர்ட்டிவா சப்போர்ட்டா உன்னால முடியும் பேசி பாருங்களேன், அந்த வார்த்தையை அவங்க சாகர வரைக்கும் மறக்க மாட்டாங்க. அதே போல அந்த வழியில இருக்கிறப்ப நீங்க நெகட்டிவா பேசி பாருங்களேன், அதையும் அவங்க மறக்க மாட்டாங்க. காரணம் ஏன்னா அவங்களோட மனதுல அந்த வழி அது போன்ற ஒரு வைப்ரேஷன் அவங்களுக்கு இருக்கும். இதைத்தான் அந்த வைப்ரேஷன் இருக்கும் போதுதான் நம்மளால வந்து பாத்தீங்கன்னா அதை ஈர்க்க முடியும். அதுக்கு உங்களால வழியில வந்து பாத்தீங்கன்னா பணத்தை பத்தி நினைக்கல, ஆனா பணத்தை பத்தி அப்பையும் நம்ம நினைக்க முடியும். நீங்க பணத்தினால ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க, நோஞ்சு அப்படியே ஒரு இதாய் உட்காருவீங்க தெரியுங்களா, அந்த நேரத்துல அந்த பணத்தோட ஈர்ப்பு உங்களுக்கு உழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே உங்க மனசுல பதியும்.
ஸோ அந்த வைப்ரேஷன் உங்க மனசுல கொண்டு வாங்க. அதை வந்து கரெக்டான விதத்தில் நீங்க மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க அடுத்த லெவல் கிட்டத்தட்ட 90% இப்பயே பினிஷ் பண்ணிட்டீங்க. அண்ட் தேர்ட், ரொம்ப ரொம்ப சிம்பிள், அதை ஃபீல் பண்ண ஆரம்பிக்கணும். நீங்க முதல்ல வந்து பாத்தீங்கன்னா பணத்து மேல உள்ள கண்ணோட்டத்தை மாத்திட்டீங்க, அடுத்தது வந்து வைப்ரேஷனோட அந்த ஃபீல் பண்றீங்க பணத்தை பத்தி நிறைய அந்த ஒரு உணர்வு உங்களுக்கு வருது அப்படின்னா அடுத்தது நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபீல் பண்ண ஆரம்பிக்கணும் பணம் உங்ககிட்ட இருக்குங்கிறத. பணம் இருக்குங்கிறத எப்படி நீங்க ஃபீல் பண்ண முடியும்? இப்ப உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 லட்சம் ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கையில உங்களுக்கு 1 லட்சம் இருந்ததுன்னா அந்த கையில இருக்கிற பணத்தை கொண்டு நீங்க எங்க வைப்பீங்க? பீரோல கொண்டு ஒரு இடத்துல வைப்பீங்க இல்லையா? அது போல இந்த இடத்துல நான் 1 லட்சம் ரூபாய் இருக்கு நீங்க முழுசா நம்பணும். இப்ப உங்க பேங்க் அக்கௌண்ட்ல பணம் இருக்கு நீங்க நம்புறீங்க இல்லையா, அது போலதான் அந்த பணம் வைக்கிறதுக்குன்னு ஒரு இடத்தை ரெடி பண்ணி அந்த இடத்துல பணம் இருக்குன்னு முழுசா நம்பணும். இப்படி நம்பினீங்கன்னா பணம் உங்ககிட்ட வரும். வாழ்க்கையில ஜெயிச்ச அத்தனை பேருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ரகசியத்தை ஃபாலோ பண்றாங்க. யாருமே பணத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கஷ்டமான ஒரு விஷயம், பணத்தை ஈர்க்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைச்சதே கிடையாது. பணத்தை ஈர்க்க முடியும் அப்படின்னு நம்பினவங்க தான் வாழ்க்கையில ஜெயிச்சிருக்காங்க. என்னால முடியும் நம்பினாங்க. அவங்களுக்கு அந்த நம்பிக்கை கொடுக்கறதுக்கான மிக முக்கியமான காரணம் என்னதுங்களா, அவங்க மேல அவங்க வைத்துள்ள நம்பிக்கை தான். சோ என்னால ஈர்க்க முடியுங்கிற நம்பிக்கை அவங்க மேல அவங்களுக்கு எக்ஸ்ட்ரீமா இருந்திருக்கு. சோ உங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருக்கணும். என்னால முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். அந்த நம்பிக்கை தான் உங்களுக்கு அந்த லெவல் கொண்டு போகும். அடுத்தது உங்களுடைய வாழ்க்கையில பணம் முக்கியம் நீங்க முடிவு பண்ணும் போது அதற்கான வழிவகைகள் உங்களுக்கு கிடைக்கும். கிடைக்கக்கூடிய அனைத்தையுமே பயன்படுத்துங்க, அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும். ஜெயிச்சாதான் நம்மள இந்த உலகம் நம்பும். இந்த உலகத்துக்கு நம்மள ப்ரூவ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது, ஆனா ப்ரூவ் பண்ணிதான் ஆக வேண்டிய நிலைமை நமக்கு இருக்கு. சோ உங்களை நீங்க நம்புங்க. நான் சொன்ன மற்ற விஷயங்களை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க, நீங்க ஜெயிப்பீங்க. அகைன் அந்த ஹிண்ட் மட்டும் சொல்லிடுறேன், பணத்தின் மீது நீங்க கொண்டுள்ள கண்ணோட்டத்தை முதல்ல மாத்துங்க. ரெண்டாவது, உணர்வு பூர்வம் அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு இருக்கணும். மூன்றாவது, அந்த பாசிட்டிவ் ஃபீல்ஸ் உங்களுக்கு இருக்கணும். பணம் உங்ககிட்ட இருந்தா என்ன பண்ணுங்கிற ஒரு தாட்ஸ் இருக்கணும். அடுத்தது ரொம்ப 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 முக்கியமானது, உங்களை நீங்க நம்புங்க. இதை நீங்க சரியா பண்ணுனீங்கன்னா இந்த உலகத்துல உங்களை தோக்கடிக்கிறதுக்கு எவ்வளவு முடியாது. நீங்க ஒரு வெற்றியாளர் தான். இந்த ரகசியத்தை சரியா பயன்படுத்திக்கோங்க. ஹோப் சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கேட்கக்கூடிய எல்லாருமே ஜெயிப்பீங்க நான் நம்புறேன். மறக்காம ஜெயிச்சீங்கன்னா எனக்கு இன்ஃபார்மும் பண்ணுங்க. வெயிட்டிங் ஃபார் யுவர் சக்சஸ் ஸ்டோரி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.